வணக்கம் வில்லும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம் எவ்வளவு அழகான தமிழை கம்பன் கொடுத்திருக்கிறான் என்கிற சிறப்பினை அதிலே ராமனுடைய பெருமையை காவியத்தினுடைய சிறப்பை அறத்தினுடைய தேவையை வாழ்க்கைக்கான செய்திகளையெல்லாம் கம்பன் கொடுத்திருக்கக்கூடிய அழகுகளைத்தான் நாம் தொடர்ந்து ரசித்து வருகிறோம் சீதையை தொலைத்த பின்னால் எப்படி கண்டுபிடிப்பது என்று தவித்து பின்பு சுக்ரீவனுடைய துணை கிடைத்து அனுமன் வாயிலாக சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தாயிற்று எப்படி போவது என்பது என்கிற எண்ணத்திற்கு கூட வீடனன் ஒரு வழி சொன்னான் வருணனை கேளுங்கள் வருணன் வழி சொல்லுவான் ஏழு நாட்கள் தவம் இருக்கிறான் ராமன் வருணன் வரவில்லை பின்பு ராமனுடைய சினம் அதிகமானதை பார்த்து அலறி கொண்டு வந்தவன் ராமனுடைய பெருமைகளை துதியாகவே துதித்து பாடுகிறான் அதையெல்லாம் போன பகுதியிலே பார்த்தோம் வருணன் சொன்னான் கல்லாக ஆக்கிவிடலாம் கடல் நீரையே கல் போல செய்தால் படை முழுக்க கடக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதிக்கப்படும் அதனால் ஒரு வழி சொல்லுகிறேன் கல்லால் ஒரு பாலம் இந்த இடத்திலே அமையுங்கள் காலம் முழுக்க என் தலையில் நான் அதை சுமந்து நிற்கிறேன் என்று வருணன் சொல்ல சேது பாலம் கட்டப்பட்டது அதை படலம் என்றே கம்பன் எழுதுகிறான் கம்பன் சொல்லக்கூடிய உதாரணம் கடலிலே கலக்கச் செல்லும் காவிரியாற்றைப் போல அந்த பாலம் நீண்டு கிடந்தது என்று கம்பன் சொல்லுகிறான் பெண்ணுடைய கூந்தலில் எடுக்கப்படும் உச்சி வகிடு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த சேது பாலம் என்று வான்மீகி உதாரணம் சொல்லுகிறார் அதிலே இப்போது இந்த படை கடக்க எப்படி கடந்தார்களாம் கம்பன் ரொம்ப அழகாக சொன்னான் முன்னால் முன்னணியில் வீடணன் செல்லுகிறான் கடைசியில் அனுமன் செல்லுகிறான் இடையில் ராமன் செல்ல பின்னால் தம்பி எல்லா படைகளும் வரிசையாக கடக்கிறார்கள் அதை கம்பனி எப்படி பாடுகிறான் என்றால் நெற்றியின் அரக்கர் பதி செல்ல நிறை நல் நூல் கற்று உணரும் மாறுதி கடை குழை வர தன் வெற்றி புனை தம்பி ஒரு பின்பு செல வீர பொன் திரள் புயக்கருநிற களிரு போனான் வீடனை வழிகாட்டுவதைப் போல போக எல்லாருக்கும் பாதுகாப்பாக கடைசியில் அனுமன் வர ராமன் போகிறான் கூடவே இலக்குவன் படை கடக்கிற கூட வந்த அந்த வானரங்கள் தான் ராமனுக்கு ரொம்ப வெயில் அடிக்குமே வெயில் அடிக்க கடல் பகல் நேரத்திலே கிடக்கிறார்கள் நீங்கள் என்னதான் கடலில் இருந்தாலும் குழு குழுன்னு அந்த வெயில் நேரத்தில் இருக்காது மதியான நேரத்தில் வெயில் நிறைய அடிக்குதுன்னு என்ன பண்ணாங்களாம் கூட வந்த வானரங்கள் ராமன் மேலே அவர்களுக்கு இருந்து அன்பை கம்பன் அப்படி காட்டுகிறான் இழைத்தனைய வெம் கதிரின் வெம் சுடர் ராமன் மழைத்த முகில் அன்ன மணி மேனி வருடாமல் தழைத்த நிழல் உற்ற குளிர் சந்தனம் உயர்ந்த வழைத்தரு எடுத்து அருகு வந்தனர் அநேகர் சந்தன மரங்களை பிடிக்கிட்டு வருதான் குரங்குகள் வழைத்தரு என்றால் சுரபுன்னை மரம் நிழலுக்காகவும் ஒரு மனத்துக்காகவும் அப்படி ராமன் வரக்கூடிய இடத்துக்கு இருந்து தொடங்கி பின்னால் வரையில் நிழல் கொடுத்து கொண்டு அந்த வானரங்கள் போயின உள்ள நுழைய நுழைஞ்சாச்சு எங்கே இலங்கை மண்ணுக்குள் இப்போ தான் நம்ம அந்த பிஎஸ்எஃப்லாம் பேசுகிறோம் இல்லையா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒரு நாட்டுக்குள்ளே அப்படி நுழைய முடியுமா இன்றைக்கு கூடிய சூழலில் உங்களுக்கு விசா செய்தி வரும் பாஸ்போர்ட் செய்தி வரும் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் அப்போ ஒன்றுமே இல்லை அவங்க பாட்டுக்கு கடலை கடந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அதை எப்படி கம்மன் எழுதுகிறான் பெருந்தவம் முயன்று அமரர் பெற்றிடும் வரத்தால் மருந்து அணைய தம்பியோடும் வன் துணைவருடும் அருந்ததையும் வந்தனை செய் அம்சொல் இள வஞ்சி இருந்த நகரின் புறன் குன்று இட இருத்தான் அம்சொல் இள வஞ்சி இருந்த நகர் என்று இலங்கையை கம்பன் குறிக்கிறான் சீதை இருந்த அந்த பகுதிக்கு உள்ளே நுழைந்து அங்கே இருந்த ஒரு குன்று ஒரு சின்ன மலை ராமனும் உடன் வந்தவர்களும் அதன் மேல் ஏறுகிறார்கள் தங்குவதற்கு இரவு தங்கணும் இல்லை எவ்வளவு நாள் போர் நடக்க போது என்ன நடக்க யாருக்குமே தெரியாது உள்ள வந்தாச்சு தொடர்ந்து என்ன நடந்ததான் நீலனை இனிது நோக்கி நேமியோன் விரைய நீ நம்பால் வரும் சேனைக்கெல்லாம் இழைத்தியால் பாடி என்னை கால்வரை வணங்கி போனான் கல்லினால் கடலை கட்டி நூல் வரை வழி செய்தானுக்கு அந்நிலை நொய்திற் சொன்னான் தன்னுடைய படைத்தலைவர் நீலனை கூப்பிட்டான் இவங்கெல்லாம் மலை மேலே போயாச்சு இவங்களுக்குன்னு ஒரு பாடி வீடு இவங்களுக்குன்னு தங்குற இடம் ஒன்றை கூட இருக்கக்கூடிய அந்த அவனுடைய பணியாளர்கள் செய்து முடித்தாச்சு ஆனால் இப்போ இத்தனை வானர படை வருகிறதே அவங்க எங்கே தங்கணுமே வந்தவுடன் ஒரு தலைவனுக்குரிய அடையாளத்தை கம்பன் பேசுகிறான் ஒரு தலைவனுக்குரிய அடையாளம் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கூட வர்றவங்கெல்லாம் தங்கணும் அதுக்கு என்ன ஏற்பாடு செய்கிறீங்கன்னு அவங்கள பார்த்து கேட்டானாம் இவங்களுக்கு இங்கே தங்கக்கூடிய இடத்தை ஏற்பாடு செய்கிறவன் நலன் அவன் தான் வந்து ரொம்ப விரைவாக கட்டி முடிக்கிறவன் இந்த சேது பாலம் கட்டினவன நலன்தான் குரங்குகளுடைய துணையோடு நீலன்ற ராமன் சொன்னால் உடனே நலன் கிட்ட சொல்லி பாடி வீடு பாடி என்றால் தங்கக்கூடிய இடம் மிக குறிப்பாக படைவீரர்கள் தங்கக்கூடிய இடம் எல்லோரும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்க எல்லாரும் சாப்பிடணும் அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க என்று சொல்லி ஆயிற்று இப்போ ராமன் இங்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியானா ஒரு ஆறுதல் இந்த இடத்துக்கு வந்தாச்சு மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடாததை ஒரு மன நிறைவு ஒரு முயற்சியில் அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்தாயிற்று அப்போ அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு வந்து ராமன் எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லோரும் ராமனை வணங்கி இரவு நேரம் வந்துடுச்சு இல்லையா உடனே அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துக்கு போகிறாங்க தங்கிறதுக்கு போகிறார்கள் எங்கள் இலங்கைக்குள்ள முதல்ல அதை தான் மனசில் வச்சுக்கணும் அது இங்கே இருந்து கடலை கடந்து வேற்று நாட்டுக்கு போய் அங்கே இரவு தங்குகிறார்கள் என்ன நடக்கிறது இரவு நேரம் வந்துடுச்சு அப்போது எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க ராமன் ஒரு உள்ளே இருக்கிறான் ரா இலக்குவன் இருக்கான் பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் வீடனன் மட்டும் சுற்றி சுற்றி வர்றான் ஏன்னா வீடனனுக்கு பொறுப்பு இப்போ கூட அவன்தான் அந்த நாட்டுக்காரன் இல்லையா அப்போ அந்த நாட்டை பற்றி எல்லாம் அவனுக்கு தெரியும் அந்த நாட்டுக்காரர் அவனுக்கு பெரிய பொறுப்பு எல்லாரும் படுத்துட்டாங்களா எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா யார் வீரர்கள் அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டே வர்றப்ப ஒரு ரெண்டு குரங்கு இவனுக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு ரெண்டு குரங்கு எப்படியா இற்று இது காலம் ஆக இலங்கையர் வேந்தன் ஏவ ஒற்றர் வந்து அளவு நோக்கி குரங்கு என உழல்கின்றாரை பற்றினன் என்ப மன்னோ பண்டு தான் பல நாள் செய்த நல் தவ பயன்கள் துய்ப்ப போந்த நம்பி நல் தவ பயன்கள் துய்ப போந்த நம்பின்றது வீடனன் தன்னுடைய தவப்பயனால் இங்கே வந்தவன் குரங்குகள் ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு குரங்குகளை பார்த்த உடனே ஒரு செய்தி கண்டுபிடிச்சிட்டான் என்னென்னா இப்போ பாட செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் இப்போ இல்லைன்னு நான் சொன்ன உண்மை தான் ஆனால் ராவணனுடைய ஆட்சி திறன் எப்படி இருந்ததுன்னா சட்டப்படி பெருசாக தடுக்க மு தடுக்க முடியாது எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போட முடியாது தவிர யாரோ உள்ளே வந்திருக்கு ஒரு பெரிய வானரக் கூட்டம் மாநிலர்கள் சிலர் வந்திருக்கிறார்கள்ன்ற செய்தி ராவணனுக்கு போயிடுச்சு எப்படி கடலை கடந்தாங்கன்னு தெரியல இவ்வளோ பெரிய கூட்டம் வருது என்னன்னு தெரியலன்னா ராவணன் ரெண்டு ஒற்றர்களை அனுப்புகிறாங்க அங்கே போய் என்னன்றத பார்த்துட்டு வா என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வா இப்போ இவங்க ஒற்றர்கள் தானே ஒற்றர்கள்னா என்னென்னா அவங்க யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கக்கூடாது இவர் ஒற்றர் அப்படின்னு கூட இருக்கவங்களுக்கே தெரியக்கூடாது அதுதான் ஒற்று நான் ஒரு ஒரு சின்ன திருக்குறளை ஒற்று தொடர்பாக வள்ளுவன் சொன்ன ஒரு குரலை நம்ம நினச்சி பார்த்துட்டு போகிறதுனால அது ரொம்ப வியப்பு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வள்ளுவன் இப்படி சிந்திச்சிருக்கானேன்னு பொதுவாக எல்லா நாட்டை சேர்ந்த அரசர்கள் தலைவர்கள்லாம் ஒற்றர் வச்சிருப்பாங்க இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஸ்லீப்பிங் செல்ன்னு சொல்லிக்கொள்ளுகிறார்கள் ஒற்று எங்கே நடக்க என்றைக்காவது அங்கங்கேருந்து உடனே பேச முடியும் அந்த காலத்திலலாம் ஒரு ஆள் வந்து சொல்லணும் இதான் நடக்குது இப்போ அவன் வந்து சொல்கிறவன் உண்மை சொல்கிறானான்றது எப் என்ன அத்தாட்சி இருக்குது அது ஒன்றும் இருக்குல்ல பொதுவாக நம்பிக்கையானவனை தான் ஒற்றுனா வைப்பாங்க அதில் எதுவும் அவன் உள்குத்து வைக்கக்கூடாதுல்ல ரொம்ப நம்பிக்கையானன்னு வைப்பாங்க எதையை மாற்றி சொல்லிடக்கூடாது சரியான செய்தியை சொல்லணும்னு வள்ளுவன் அதுக்கு மேலே ஒரு படி போய் அடித்தான் பாருங்க ஒற்றொற்றி தந்த பொருளையும் ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் ஒரு ஒற்றன் ஒரு பொருளை உணர்ந்து உங்களுக்கு சொல்லுகிறான் இதான் உண்மை இதான் நடக்கிறது ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் இது பொதுவாக நடக்கிறது இல்லைங்களா ஒரு ஒற்றன் வந்து ஒரு பொருளை சொல்லுகிறான் அரசனிடத்திலே தலைவனிடத்திலே இங்கே இதான் நடக்குது அது நடக்குது இவன் வர்றான் போகிறான் அதையும் என்ன பண்ணணுமா அரசன் வள்ளுவன் எழுதுகிறான் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொழல் அப்படின்னா இன்னொரு ஒற்றனை வச்சு அவன் பண்ணுறது சரியா இருக்கா அவன் சொல்கிறது சரியாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணுடா ராஜான்றா வள்ளுவன் ஒரு ஆளை நம்பாத ஒரு ஒற்றனை வச்சு அவனுக்கு ஒரு ஒற்றன் வை அவன் சரியாக இருக்கானான்றதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ இவன் சரியாக இருக்கானான் எப்படின்னா அப்போ அவனை வச்சு வாட்ச் பண்ணணும் தான் ஒரு அரசன் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறப்ப இருக்கக்கூடிய அவசியங்களை வள்ளுவன் சொல்லி கொண்டு போகிறான் இப்போ வ ஒற்றனை கரெக்டாக அனுப்புகிறான் ராவணன் யாரோ வந்திருக்கிறாங்கன்னு மட்டும் செய்து வச்சு ரெண்டு பேர் வந்துட்டாங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க தான் குரங்கு வேடத்தில் வருகிறார்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல குரங்கோட குரங்கு கூட்டம் பத்தாயிரம் ஒரு லட்சம் குரங்கு இருக்க கூட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் கலந்துட்டாங்க ஆனால் வீடனன் கண்டுபிடிச்சிட்டான் குரங்கு இல்லையே இது குரங்கு வேடத்தில் இருக்கக்கூடிய அறக்கர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கள் என்ன நடந்துதான் அடுத்து பேர்வு உரு கவியின் சேனை பெருங்கடல் வெள்ளம் தன்னுள் ஒரு மனத்தனாகி ஒற்றரை உணர்ந்து கொண்டான் சேர் ஒரு பாலின் வேலை சிறுதுளி தெரித்தவேனும் நீரினை வேறு செய்யும் அன்னத்தின் நீரன் அன்னான் இது ஒன்று கேள்விப்பட்டிருக்கு இல்லை இப்போ அது வாழ அன்னப்பறவைன்னு ஒன்று இருந்தது பாலும் தண்ணியும் கலந்து வைத்தாலும் பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துரும் இது அன்னப்பறவை இதை நம்ம படிச்சிருக்கோம் நிறைய இலக்கியங்கள் அப்படி பேசுகிறது இவன் கண் முன்னால் யாரும் பார்த்ததா இல்லை ஆனால் அது ஒரு உதாரணமாக சொல்லப்படும் அன்னப்பறவை மாதிரி என்றால் தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றதை விட்டு விடுவது அந்த மாதிரி கடல் வெள்ளம் போல் இருக்கக்கூடிய அந்த குரங்கு கூட்டத்தில் இந்த ரெண்டு பேர் தனியாள்னு கண்டுபிடிச்சிட்டானா வீடன் எப்படி நிறைய பாலில் சும்மா ரெண்டு துளி தண்ணி போட்டால் கூட அன்னப்பறவை எப்படி கண்டுபிடிக்குமோ அப்படி அந்த பெரும் கூட்டத்தில் இந்த ரெண்டு குரங்குகள் இல்லை அறக்கர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் எப்போ அந்த ரெண்டு பேரும் குரங்குகள் கிடையாது அறக்கர்கள் அவங்களே அப்படின்னு சொன்ன உடனே மற்ற குரங்குகள் போய் அதுங்களை பிடிச்சிட்டு அந்த ரெண்டு அறக்கர்களை பிடிச்சாச்சு பிடிச்சிட்டு என்ன பண்ணிச்சான் என்ன பண்ணாங்களே குரங்கு தானே இவங்க எல்லாம் எங்களை பார்க்குற வந்திருக்கியா நாங்களா யார் தெரியுமா எங்களையே பார்ப்பியா அப்படின்னு என்ன பண்ணிச்சான் அதை கம்பன் எழுதுறான் கூட்டிய விரல் திண்கையால் குரங்குகள் இறங்க குத்தி மீட்டு ஒரு வினை செய்யாமல் மானையின் கொடியால் வீக்கி பூட்டிய கையர் வாயால் குருதியே பொழுகின்றாரை காட்டினன் கள்வர் என்ன கருணயம் கடலும் கண்டான் கூட்டிய விரல் கையால் குரங்குகள் இறங்க குத்தி இதான் முதல் ரெண்டு வரி கூட்டிய கை அப்படின்னா என்னென்னாங்க இதான் இந்த ஓங்கி குத்தும்போது இந்த முஷ்டியை மடக்கிறதுன்னு வட சொல்ல சொல்லுவாங்க பாருங்கள் கூட்டிய கை இந்த விரலாம் அப்படி கூட்டி பண்ணிட்டு குரங்குகள் இறங்க குத்தி குரங்குகள் அந்த ரெண்டு பேர் ஒற்றர்கள் அந்த ஒற்றர்கள குரங்கு இடத்துல தான் இருக்குன்னு குத்து தான் குத்துன குத்துல வாயில் அப்படியே ரத்தம் ஒழுது அப்படியே ராமன் கிட்டே இழுத்துக்கிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் இன்னொரு தடவை பாட்டை பார்த்துருங்க கூட்டிய விரல் கையால் குரங்குகள் இறங்க குத்தி மீட்டு ஒரு வினை செய்யாமல் மானையின் கொடியால் வீக்கி பூட்டிய கையர் வாயால் குருதியே பொழுகின்றாரை காட்டினன் கள்வர் என்ன கருணையன் கடலும் கண்டான் கொடின்னு ஒன்று உண்டு கயிறு மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை போட்டு கட்டிட்டாங்க ரெண்டு பேரையும் வேற ஒரு வேற ஓடிடக்கூடாதுல்ல கையை நல்லா இந்த விலங்குலாம் போடுறாங்க பாருங்க அந்த மாதிரி அந்த மாணைக்கொடி எடுத்து கையை ரெண்டு குரங்கு கையையும் கட்டி ரெண்டு குரங்கு வேஷத்தில் இருக்க அரக்கர் கட்டி குரங்கு அப்படி மடக்கி குத்துன குத்துல வாயில் ரத்தம் ஒழுகுது ராமன் கிட்டே இழுத்துட்டு போகிறாங்க ராமன் முன்னால் கொண்டு நிறுத்துகிறாங்க அப்படி ராமன் என்ன நினைக்கிறான் இது ரெண்டும் குரங்குதான்னு நினச்சிட்டு ராமன் சொன்னானா ஏ விடுங்கப்பா என்ன பெரிய தப்பு பண்ணாங்கன்னு நம்ம கூட வந்த ரெண்டு பேரை போட்டு இப்படி கொத்துறீங்க இப்போ ஆயிரம் தப்பு பண்ணட்டுப்பா நம்ம கூட வந்தவங்க நம்மளை நம்பி வந்தவங்க எப்படியா கம்பன் எழுதுறாத பாம்பிழை பள்ளி வள்ளல் பகைஞர் என்று உணரான் பல்லோர் நேரம் நோம்பிழை செய்த கொல்லோ குரங்கு என இறங்கி நோக்கி தாம் பிழை செய்தாரேனும் தஞ்சம் என்று அடைந்தார் தம்மை நாம் பிழை செய்யலாமோ நலியலிர் விடுதிர் என்றான் எப்பா நம்ம கூட வந்தவங்கப்பா என்னதான் தப்பு பண்ணாலும் இப்படியா கையில் கொடியை போட்டு கட்டி ரத்தம் வர வர கொத்துவிங்க நலியலிர் விடுதி விடுங்க விடுங்க யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது தேவையில்லாம இப்போ இவங்க ரெண்டு பேரும் அரக்கருன்னு வீடன்னு ஒருத்தனுக்கு தான் தெரியும் மற்ற குரங்குகளுக்கெல்லாம் வீடனன் சொன்னதை வச்சு இவங்க ஒற்றர்னு வச்சு அடித்து கூட்டிகிட்டு வருதுங்க ராமன் என்ன சொல்கிறான் குரங்குகள்னே ராமன் நம்பிட்டான் அடிக்கூடாது விடுங்க விடுங்க அப்படின்னோட அந்த ராமன் அப்படி சொன்ன உடனே வீடனனுக்கு என்ன ஒரு இறக்க மனசில் இந்த ராமனுக்குன்னு நினச்சி கண்ணில் அப்படியே கண்ணீர் கலங்கிருச்சான் நம்ம ஒற்றர்னு சொல்கிறோம் ஆனால் அவர் அடித்து ரத்தம் எடுத்து குழந்தை யாருன்னே தெரியாது பார்த்தா கூட நம்ம கூட வந்தவங்களெல்லாம் பண்ணாதேன்னு சொல்கிறான் எவ்வளோ துன்பப்பட்டானா வீடனன் துன்பம்னா ராமன் இறக்கத்தை நினச்சி கண் கலங்குதல் அகன் உற பொலிந்த வள்ளல் கருணையால் அழுத கண்ணன் நகம் நிறை காணின் வைகும் நம் இனத்தவரும் அல்லர் தகைவு நிறைவு இல்லா உள்ளத்து ராவணன் தந்த ஒற்றர் சுகன் இவன் அவனும் சாரன் என்பது தெரிய சொன்னான் கண் கலங்கிட்டான் வீடனன் இப்படியா ஒரு இறக்கத்துக்கு எல்லை இல்லையா உட் சரி உண்மையிலேயே குரங்குனா கூட ஏதோ ஒரு குரங்கு அடி வாங்குதுனாக்கா என்னடா என்னடாதுன்னு கேட்காம ஐயோ அதுக்கு ரத்தம் வருது இப்படியே அடிப்பீங்க விடுங்கப்பான்ட்டு ராமன் சங்கடப்படுறத பார்த்து வீடனன் கண் கலங்கிட்டு சொன்னான் இல்லைல்ல இவன் பேர் சுகன் இவன் பேர் சாரன் ரெண்டு பேர் அறக்கர்கள் அவர்கள் வந்து நம் இனத்தவர் மல்லர்னால் அவங்க மனுஷன் கிடையாது குரங்கும் கிடையாது அரக்கர்கள் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் சுகன் சாரன் ரெண்டு பேர் பேர் அப்படின்னு விரிவாக சொன்னால் பாருங்க இப்போ இந்த குரங்குகளுக்கு விடுங்கப்பா ஒன்றும் அடிக்காதிங்க ஏன் பண்ணுறீங்கன்னு ராமன் சொன்னதில் இந்த ஒற்றராய் வந்த அறக்கர்கள் ரெண்டு பேருக்கு தைரியம் வந்துடுச்சு இந்த ரெண்டு பேர் யார் இந்த ஒற்றரா வந்த அறக்கர்கள் இருக்காங்களே சுகன் சாரன் ரெண்டு பேரும் ராமனை பார்த்து ராமா இந்த வீடனை நம்பாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் குரங்கு தான் வீடனந்தான் உங்கள் கூடவே இருந்து உங்களை கெடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க எப்படி கதையை ரெண்டு குரங்கு அப்படியே திருப்பித்தான் நீங்கள் நம்பக்கூடாத ஆள் ஒன்று ஒன்றுன்னா வீடனை நாங்கள் குரங்கு நாங்கள் ரெண்டு பேரும் அவன் சொல்கிறத நம்பாதீங்க உங்களை அடுத்து கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறான் இப்போ வீடெண்ணுன்னு சொன்னான்னா கள்ளரே காண்டி ரெண்டு பேரும் திருட்டு பயலுவ இப்போ பாருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மந்திரம் சொன்னானா கண்ணை மூடி இங்கே கம்பன் வந்து ஒரு அறிவியல் கருத்து சொல்கிறான் அந்த அறிவியல் கருத்து உண்மையானு தெரியல அதை நல்ல ஃபிசிக்ஸில் பௌதிகம்னு தமிழில் சொல்லுவோம் பாருங்கள் ஃபிசிக்ஸில் ஆழ படித்தவங்களுக்கு அது தெரியல நான் அந்த பாட்டை சொல்லிடுறேன் அப்புறம் அதனுடைய பொருள் சொல்கிறேன் இந்த இடத்துல கம்பன் பயன்படுத்துகிற ஒரு அறிவியல் கூறு எவ்வளவு சிறந்த அறிவியல் கூறு கம்பன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்திருக்கான் என்ன பாட்டில் கம்பன் எழுதுகிறான் கள்ளரே காண்டி என்ன மந்திரம் கருத்தில் கொண்டான் தெள்ளிய தெரிக்கும் தெவ்வர் தீர்வினை சேர்தலோடும் துள்ளியின் ரதம் தோய்ந்து தொல் நிறம் கறந்து வேறாய் வெள்ளி போல் இருந்த செம்பும் ஆம் என வேறுபட்டார் இது பா கள்ளரே ரெண்டு பேரும் கள்ள பயிலுவ நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு அப்படி ஒரு மந்திரம் சொல்கிறான் யார் வீடனன் சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த குரங்கு உருவத்தில் இருக்காங்க பாருங்கள் அப்படியே அந்த உருவம் மாதிரி அறக்கராயிட்டு ஒரிஜினல் இவங்க என்ன உருவமோ அந்த உருவம் வெளியே வந்துருச்சு இதுக்கு கம்பன் சொல்கிற அறிவியல் உதாரணம் என்னென்னா செம்பு இருக்குல்ல காப்பர் அந்த காப்பர் மேலே பாதரசம் மெர்க்குரி அதை அப்படியே ஊற்றுனோம்னா அது வந்து வெள்ளி மாதிரி ஆயிடுமா இது அப்படியான்றது எனக்கு தெரியல இது கம்பன் சொல்கிற உதாரணம் அதான் அந்த அந்த துறையில் இருக்கவங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லணும் ஆனால் அது கம்பன் சொல்கிற உதாரணம் அது செம்பு மேலே பாதரசம் பட்டால் வெள்ளி மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த பாதரசம் போயிடுச்சுன்னா மறுபடியும் செம்புன்னு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி குரங்கு இடத்துல வந்த ஒற்றர்கள் அரக்கர் ரெண்டு பேரும் அவன் மந்திரம் சொன்ன உடனே மறுபடியும் அறக்கராக தெரிந்தார்கள் என்ன அருமையான உதாரணம் பாருங்கள் அது இன்னொரு அந்த பாட்டை பாருங்கள் அந்த கம்மனுடைய அறிவியல் சொல்லக்கூடிய அழகை ரசிப்பதற்காக அந்த பாட்டு கள்ளரே காண்டி என்ன மந்திரம் கருத்தில் கொண்டான் தெள்ளிய தெறிக்கும் தெவ்வர் தீர்வினை சேர்தலோடும் துள்ளியின் ரதம் தோய்ந்து ரதம்னா பாதரசம் ரதம் தோய்ந்து தொல் நிறம் கறந்து வேறாய் வெள்ளி போல் இருந்த செம்பும் ஆம் என வேறுபட்டார் தெரிஞ்சிருச்சு இப்போ இப்போ அந்த ரெண்டு அறக்கர்களும் மறுக்க முடியாது இப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் ஒத்துக்கிட்டவங்க ராவணன் கூட இருந்து ராவணனுடைய வேலையாட்களாக வந்தால் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கத்தானே செய்கிறது என்னென்னாலும் ராவணம் பண்ணது சரியில்லைன்னு அவங்க என்ன சொன்னாங்களாம் அவங்க சொன்னதாக கம்பன் எழுதுகிறான் யார் ஒற்றர்களாக வந்த ரெண்டு அறக்கர்கள் என்ன சொன்னாங்களாம் தாய் தெரிந்து உலகு காத்த தவத்தியை தன்னை கொல்லும் நோய் தெரிந்து உணரான் தேடிக் கொண்டவன் நுவல யாங்கள் வாய் தெரிந்து உணராவண்ணம் கழறுவார் வணங்கி மாய வேய் தெரிந்து உரைக்க வந்தோம் வினையினால் வீர என்றார் அம்மா மாதிரி வணங்க வேண்டிய தாய் சீதை சீதையை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் ராவணன் அதுதான் நோயின்றது தெரியல ராவணனுக்கு ஆனால் எங்களுக்கு இதான் வேலை அதனால் அவன் சொன்னதனால் நாங்கள் ஒற்றராய் வந்தோம் வீர அப்படின்னு வணங்கி நின்னாங்களான் இப்போ ராமன் சொன்னால் நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு நேராக ராவணன்கிட்ட போய் என்னை பார்த்ததை சொல்லுங்கள் மூணு செய்திகளை சொல்லுங்கள் யார் ராமன் ஒற்றர்கிட்ட சொல்கிறான் எங்கே உட்காந்து இலங்கைக்குள்ளேயே நீங்கள் போங்க போய் சொல்லுங்கள் என்ன சொல்லணும் ஒன்று அந்த அப்படியே பாட்டை பார்த்துருக்கேன் அந்த மூன்று வரிசையா இருக்கும் எல்லையில் இலங்கை செல்வம் இளையவர்க்கு இந்த தன்மை சொல்லுதீர் மகர வேலை கவிக்குல வீரர் தூர்த்து கல்லினில் கடந்தவாறும் கழறுதீர் காலம் தாழ்த்த வில்லினர் வந்தார் என்றும் விளம்புதீர் வினயம் மிக்கீர் மூணு விஷயம் சொல்லுங்கப்பா இலங்கை நாட்டுக்கு மன்னன் வீடணன் வீடணன் இனிமேல் இலங்கை அரசன் முடிசூட்டியாச்சு அதை போய் சொல்லுங்க ரெண்டாவது கடல் மேல் கல் பாலம் கட்டி நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் என்பதையும் சொல் மூன்றாவது காலம் தாழ்த்துவதற்கு ஒன்றும் இல்லை நாங்களும் எல்லாம் பொறுத்து பார்த்தாச்சு இனிமேல் காலம் தாழ்த்த முடியாதுன்றதுக்காக நேரிலே வந்தாச்சு இதையும் போய் சொல் அப்படின்னு மூன்று செய்திகளை சொல் அப்படின்னு சொல்லி ஒற்றரை விரட்டி விட்டால் விட்டால் போதும்னு அவங்க ரெண்டு பேரும் ஓடினாங்க இவங்க ரெண்டு பேரும் இலங்கைக்கு போய் இலங்கைக்குனால் அதுவும் இலங்கை தான் அரண்மனைக்கு போய் ராவணர்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே ஒரு செய்தி நடந்தது என்னென்னா ஒற்றர்களை இங்கே அனுப்பிட்டு ராவணன் மறுபடியும் ஆலோசனையில் ஈடுபட்டான் என்ன செய்கிறதுப்பா மனுஷங்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க போல இருக்குது இதான் கேள்வி அஜெண்டா ஆஃப் த மந்திரோலோச வந்த அந்த மந்திராலோசனையினுடைய அஜெண்டா என்னென்னா கம்மன் எழுதுகிறான் அந்த அஜெண்டா என்னன்னு நணியர் வந்து மனிதர் நமக்கு இனி துணியும் காரியம் யாது என சொல்லினான் பணியும் தானவர் ஆதியர் பல்முடி மணியினால் விளங்கும் மணித்தாளினான் மனிதர்களெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க இப்போ நம்ம என்ன தான் செய்யறது சொல்லுங்கள் அப்படின்னு முக்கியமான ஆட்கள் மந்திரிகள் ரொம்ப நம்பிக்கையானவர்கள் அதில் எப்படியே மாலியவான் இருப்பான் மாலியவான் வந்து தாத்தா யாருக்கு தாத்தான்னா ராவணனுக்கு தாத்தா ரொம்ப சரியாக சொன்னால் ராவணனுடைய அம்மாவுக்கு அப்பா மாலியவான் முதல்ல இருந்து ராவணனை எதிர்க்கிறான் நீ செய்தது தவறு அறத்திற்கு முரணாக நடந்திருக்கிறாய் அதை சொல்லிட்டே இருப்பானா இப்போ மனி மானிடர்கள் உள்ளே வந்துட்டாங்க என்ன பண்ணதுன்னு மாலியவான் சொன்னா நான் கம்பெனி எழுதுனா சுட்டவா கண்டும் தொல் நகர் வேலையை தட்டவா கண்டும் தா அற்ற தெவ்வரை கட்டவா கண்டும் கண் எதிரே வந்து விட்டவா கண்டும் மேல் என்ன வேண்டுமோ ஏம்பா இன்னும் மந்திர ஆலோசனை என்ன பண்ணிட்டுருக்க யார் தாத்தா தானே பேரங்கிட்ட கேட்குற என்ன பண்ணுற சுட்டவாக கண்டும் ஒரு குரங்கு வந்து நாடு முழுக்க எரிச்சிருச்சு எல்லா படையும் படைனா வானர வீரர்கள் முழுக்க பாலம் கட்டி கடல் கடந்து உள்ளே வந்தாச்சு கண்ணுக்கு எதிரில் நிற்கிறாங்க இப்போ உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிற நீ அப்படின்னு மாலியவான் கேட்குறான் பாருங்க ராவணனுக்கு வழக்கம் மாதிரி அது புத்தி மாறி போனவன் என்ன சொன்னாலும் எடுக்க மாட்டான்ல பயங்கர கோவந்து தான் எப்படி என்று தாயை பயந்தோன் எம்பலும் தின்று வாயை விழி வழி தீ உக நன்று நன்று நம் மந்திரம் நன்று என என்றும் வாழ்தி இளவலோடு ஏகு என்றான் என்று தாயை பயந்தோன் இயம்பலும் மாலியவான் வந்து அம்மாவை பெற்றவர் சொல்கிறார் இவனுக்கு வந்த கோத்தில் என்ன பண்ணான்னா தின்று வாயை வாயை தின்றானாம் கம்பனுடைய உதாரணத்தை பாருங்கள் வாயை தின்னுதலா வாய் தான் தின்னும் வாய் வழியாக தின்னுவோம் வாயை தின்றுனா கோவத்தில் இந்த உதட்டை அப்படி கடிக்கிறானாம் யார் ராவணன் வாயை தின்றான் கண்ணில் தீ பறக்குது யார் மாலிவான் சொன்ன உடனே நல்லது நல்லது இதுக்கு தான் மந்திரவாலோசனைக்கு வந்தியா ஓடி போயிடு என் தம்பி ஒருத்தன் போனான் தெரியுமா அவனை மாதிரி நீயும் ஓடு யார வீடரனை சொல்லுகிறான் என் தம்பி ஓன் நம்பர் அந்த மாதிரி நீயும் கூட ஓடிடு நிற்காத எங்கே அப்படின்னு கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் தாத்தாவை ஏளனப்படுத்தி பேசுகிற சமயத்தில் ஐயா ஒற்றர்கள் தூதர் ஒற்றர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் அனுப்பின ஒற்றர்கள் அப்படின்னுட்டு ஆட்கள் வந்து ராவணன் காதில் சொல்கிறான் இந்த சாரன்னு ரெண்டு பேர் தப்பிச்சு வந்தாங்க பாருங்கள் அப்போ தான் உள்ளே வர்றான் அவங்க உள்ளே வந்து நேரடியாக ராவணனை பார்க்காம அந்த வெளியே இருக்க வாசல் இருக்கிறவங்க சொல்கிறான் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்ததை பார்த்து அந்த அவையில் இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம் இவங்க தோற்றத்தை பார்த்து அப்படி அதிர்ச்சி அடைய காரணம் என்ன வந்தது வந்தவர்கள் என்ன சொன்னாங்க ராவணனுடைய எதிர்நிலை எதிர்வினை என்ன இதையெல்லாம் வரக்கூடிய அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்